பிரபலமான ஒரு நிலை சபையில் இருக்குது என்னன்னா, அவலமான ஒரு நிலை சபையில் இருக்குது என்னன்னா, வாய் அளவில் அவரை ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்கிறோம், அப்பான்னு சொல்கிறோம், தகப்பன்னு சொல்கிறோம், அவர்கிட்டருந்து நன்மைகள்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ உண்மையாகவே என்னை உன்னோட ஆடோனாயாக வச்சுருக்கிறியா, உண்மையாகவே நான் தான் உனக்கு ஆண்டவனாக இருக்கிறேன்னா. பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், நீங்கள் அழகாக பாடலாம், அழகாக ஆராதிக்கலாம், வாரம் வாரம் சபைக்கு வரலாம், வசனங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சிருக்கலாம், ஆனால் இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாங்கள் எல்லாம் உங்கள் பாட்டை பார்க்குறோம், நீங்கள் என் பாட்டை பார்க்குறீங்க, என்னுடைய ஆராதனையை பார்க்குறீங்க, நான் உங்கள் ஆராதனையை பார்க்குறேன், உங்களுடைய வசனத்தை பார்க்குறேன், உங்களுடைய வார்த்தைகளை பார்க்குறேன். வெளிப்பிரகாரமாய் அது எனக்கு திருப்தி அளிக்கிறதா இருக்கலாம் உங்களுடைய ஆராதனையும். அடேங்க அப்பா, இந்த பிரதர் இந்த சிஸ்டர் என்ன மாதிரி ஆராதிக்கிறாங்கப்பா, ரொம்ப எனக்கு திருப்திகரமானதா இருக்கலாம், அல்லது என்னுடைய ஆராதனை, என்னுடைய பாடல், என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு திருப்திகரமானதா இருக்கலாம், ஆனா எனக்கு தான் தெரியும் அவரை மெய்யாகவே நான் ஆண்டவராய் கொண்டிருக்கிறேனா. உங்களுக்கு தான் தெரியும், ஆஃப்டர் ஆல் திஸ், இது எல்லாவற்றுக்கும் அப்புறம் மெய்யாகவே அவர் தான் என்னுடைய ஆண்டவர் என்பதில் உறுதியாக இருக்கிறனாங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாவற்றிலும், வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும், எவ்ரி இன்ச் ஆஃப் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தில் கூட அவரை உங்களுடைய ஆண்டவராய் வைத்திருக்கிறீர்களா? தேவனை ஆண்டவராய் கொள்வது என்றால், ஏதோ ஒரு சில காரியங்களில் அவர் எனக்கு ஆண்டவருங்க, மற்ற காரியங்களில் எனக்கு சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க எனக்கு. நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த மூணு நாலு வாரம் பிரசங்கத்தை கேளுங்க, நான் அதுக்கு தான் சொன்னேன், அவர் உங்களுடைய ஓனர், அவர் உங்களுடைய, எதுவுமே எனக்கு சொந்தமானது கிடையாது, என் சுவாசம் கூட அவர் கொடுத்தது, அந்த ஓனர் கொடுத்தது, என் ஜீவன் அவர் கொடுத்தது, என்னுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், குடும்பம் எல்லாவற்றையும் அவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது, நான் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். காரணம், நான் ஜீவ பாதையில் நடக்கிறவன். எத்தனை பேர் ஜீவ பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்? நான் சொல்றேன், உங்க வழியில் அவங்கெல்லாம் வர வைங்க, அதுதான் சரியானதா இருக்கும். அவங்க வழியில் நீங்க போயிடாதீங்க. காரணம், அவர்கள் இருளின் ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறார்கள், ஜீவ பாதையில் இல்லை, அவங்க வேற பாதையில் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் ஜீவ பாதையில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. பரவாயில்லைங்க, அவங்களுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அடோனாயை எண்ணி பாருங்க, அவர் தான் உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறாரா, இல்லை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்களா? பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க, அப்படி நீங்க எதுலெல்லாம் பரவாயில்ல பரவாயில்லன்னு உங்களுக்கு நீங்களே ஆண்டவராய் இருக்கிறீர்களோ, அன்று சொல்ற இன்னைக்கு இந்த தருணத்தை பயன்படுத்தி நான் சொல்கிறேன், ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக ஆட் பண்ணிக்கிறேன், என் வாழ்க்கையில் எங்கெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேனோ, சின்ன சின்ன காரியங்களுக்காக, அற்ப காரியங்களுக்காக எங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உண்மை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேற யாரையாவது அந்த இடத்துல ஆண்டவராய் வைத்திருக்கிறனோ, என்னை மன்னிங்க ஆண்டவரே. I really want to follow you. நான் மெய்யாகவே உம்மை பின்பற்ற விரும்புகிறேன்.